எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங், தேங்க்ஸ் ஃபார் கமிங் எவ்ரி ஒன். தேவரா பார்ட் ஒன் எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, நம்பர் ஒன் வந்து நானும் தாரக்கனாவும் ஒரு படம் பண்ண ரொம்ப நாளாகவே பிளான்ல இருந்தது. அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வி வாண்ட் அனிருத் ஃபார் NTR 30 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவா சார் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஐடியா, லைக் கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐடியா சொன்னார், இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ஒரு ஃபியருங்கிற மேட்ரு வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தாரு. அதே வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் தெலுங்கு நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணலை. இது வந்து 4வது படம் தான் 12-13 இயர்ஸில். ஆனால் வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேவரா வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ்லையும் இது வந்து சூப்பராக ஓடும் தான் தோணுது. ஏன்னா இப்போ படத்தை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிக்கும் போது இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங், இது ஒரு புது ஜியோகிராஃபி, இது ஒரு புது வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் வந்து தாரக்கனாவோட மாஸ் வந்து அதில் வந்து ஆட் ஆகும் போது, சிவா சரோட கிரேட் ரைட்டிங்கில் அது ஆட் ஆகும் போது, அஃப்கோர்ஸ் தேங்க்யூ டு அவர் ப்ரொடியூசர் ஹூஸ் ரிலீஸிங் த ஃபிலிம் ஹியர், சாபு சார், ஆல் லெஜெண்ட்ஸ் ஹியர் ஆக்சுவலி, ரேண்டி சார், கலை ப்ரோ செமையாக நடிச்சிருக்காரு. தெலுங்கில் வந்து ஸ்ட்ரெயிட் தெலுங்கு ஆக்டர் மாதிரி இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. ராம்ஜோ சார் ஃபார் த லிரிக்ஸ், இந்த பாடல்களோட வெற்றிக்கு எல்லாருக்குமே நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ராம்ஜோ சார் வந்துட்டு தெலுங்கில் எல்லா பாட்டுமே எழுதாரு. இங்கே வந்து விஷ்ணு, எடவன் அண்ட் விக்கி ரெண்டு பேருமே எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ராண்டி சார். லாஸ்ட் டூ திங்ஸ், ஒன் திங் அபவுட் சிவா சார், ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா, எவ்ரி டைம் அவரை மீட் பண்ண முதல்ல அவர் வந்து ஒரு ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுவார். அது அங்கே வந்து நம்ம பெஸ்ட்டை டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வார்மாக இருப்பார். அவர் அவ்வளோ வந்து ஃப்ரீயாக பேசுவார். அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் கொலாபரேட்டிவான எஃபர்ட். நான் வந்து டைரக்டர், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அவர்கிட்ட பேசலாம், படத்தை பற்றி, பாட்டை பற்றி, எல்லாமே என்ன வேணாலும் பேசலாம். அவர் எல்லாமே எடுத்துப்பார், எடுத்துகிட்டு நமக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பார், ரீசன் கொடுப்பார், இல்லைனா நம்ம சொன்னதை வந்து கேட்டு ஏதாவது மாற்றுவார். ஸோ ஒரு ஆசம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். நீங்கள் படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும் போதே தெரியும் அதில் வந்து எவ்வளோ ஒர்க் போயிருக்குன்னு. ஏன்னா நான் ஃப்ரேம்ஸ் பார்க்கும் போதே இது எப்படி தான் எடுத்தாங்க, இந்த அண்டர் வாட்டரில் இவ்வளோ நேரம் படத்தில் வந்து ஃபுல் படமே வந்து ஆல் சி, இது எப்படி பாசிபிள், ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இண்டியன் ஃபிலிம்லேருந்து எப்படி பாசிபிள்னு எல்லாருமே யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது வந்து ஐயோ இது ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது, எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கோன்னு தான் சொல்லணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தாரக்கண்ணா, ஐ திங்க் ஹைதராபாத்தில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவர் அவ்வளோ ஒரு என்னோட எனர்ஜியும் அவரோட எனர்ஜியும் பயங்கரமாக மேட்ச் ஆகிடும். ஆக்சுவலி எப்போவுமே நாங்கள் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவா சார், நான் அவர் மீட் பண்ணும்போது சிவா சாருக்கு தான் கஷ்டம், ஏன்னா அவர் வேற ஒரு எனர்ஜியில் இருப்பார், நான் ஒரு வேற எனர்ஜியில் இருப்பேன். ஸோ சிவா சார் தான் எங்களை எப்பவுமே பேலன்ஸ் பண்ணுவார். அவ்வளோ ஒரு சூப்பரான பர்சன், என்கிட்ட எப்பவுமே ரொம்ப உரிமையோடு பேசுவார். அது இப்போ வெளில சொல்ல முடியாது அவ்வளோ உரிமையாக பேசுவார். அண்ட் நானும் வந்து அவர் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி, ஸோ எனிதிங் ஐ கேன் ஆல்வேஸ் கன்ஃபைடு. அண்ட் இந்த படத்தில் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நான் ஏன் நினைக்கிறேன்னா, அவர் வந்து ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ண வந்து நம்மளும் ஃபீல் பண்ணுறோம். அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து அவரோட ஃபியூரியோ அவரோட ரேஜை காட்டும் போது நம்மளும் அந்த ஃபியூரி அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த படம் தேவரால் எஸ்பெஷலி அது ஒரு புது வேர்ல்டு, அது ஒரு அந்த கேரக்டரே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர், அதை வந்து பயங்கரமாக நெயில் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக வந்து ஒரு செமையாக ஓடுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு இருக்குது பீயிங் த மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஷூட்டிங்கில் எவ்ரிடே படம் பார்க்குறாங்க, படம்ல ஒர்க் பண்ணுறாங்க, ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஸோ நானும் எங்களோட டீம் ஒரு 8-10 பாய்ஸ் நாங்கள் தான் படம் பார்க்குறோம். இங்கே படம் பார்த்துட்டு வி ஆர் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கண்டிப்பாக வந்து இது ஆல்ரெடி சொல்கிறாங்க யூஎஸில் இன்னும் இதுவே ப்ரீ சேல்லே ஏதோ பயங்கரமாக கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட் ஓன்லி இன் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா, இங்கேயும் வந்து இது நல்லா ஓடணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். அது ஆல் வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்ஸ்